ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பன்னீர் கியூப்ஸ் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் நான் இங்கே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஆவின் பால் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன், 1 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த பால் பொங்கி வரணும், ஸோ வெயிட் பண்ணலாம். அதுக்கு நடுவில் ஒரு சின்ன விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு பவுல் எடுத்துக்கிறேன், அண்ட் பக்கத்துலேயே 5 டேபிள்ஸ்பூன் வினிகர் அண்ட் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மிக்ஸ் பண்ண இன்க்ரீடியன்ட் வந்து ரெண்டுமே இருக்கட்டும், நம்ம பாலை சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன், அண்ட் ஓட்டை போட்ட பாத்திரம் இல்லைனா ஜல்லடை அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு ஒயிட் கலர் துணி ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறமேட்டு பால் நல்லா பொங்கி வரணும். நாம் இந்த மாதிரி ஓட்டு போட்டு ஸ்பூன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பன்னீர் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பால் கொதிச்சு வருது. ஸோ இப்போ பால் பொங்கி வருது. பால் பொங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இதை 1 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஆடை மட்டும் தங்கியிருக்கும் இல்லையா மேலே, அதை அப்படியே லைட்டாக கலந்து விடுங்க. இப்போ வினிகரும் தண்ணியும் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி தண்ணியில் வினிகர் கலந்து சேர்க்கும் போது அந்த வினிகரோட வாசனை வந்துட்டு வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து ஸ்லோவாக கலந்துக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு பேட்சாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பால் வந்துட்டு தண்ணியிலேருந்து திரிஞ்சு வர்றது வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ எல்லாத்தையும் இப்படி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு பக்கத்தில் நம்ம காட்டன் துணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை வந்துட்டு நம்ம நல்லா அந்த தண்ணி இல்லாத மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கணும். நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ ஸ்க்வீஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இதை வந்துட்டு நம்ம இப்போ ஷேப் பண்ணிக்க போகிறோம். நம்மளுக்கு வேண்டிய ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாம். இதுனா பால் மாதிரி இருக்கட்டும்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படியோ நம்ம கியூப்ஸ் தான் போட்டுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷேப் பண்ணிவிட்டு 4 பக்கமும் நம்ம அந்த துணியே வச்சு மடித்து விட்டுடலாம். மடிச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம ஏதாவது ஒரு வெயிட் வைக்கணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன கல் எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ அந்த வெயிட் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். வெயிட் வச்சுட்டு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம க்யூப்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக க்யூப் போட்டு வச்சுருக்கேன். பன்னீர் பார்த்திங்கன்னா இப்போ ஹார்டாக தான் இருக்கும். நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை என்ன பண்ணால் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும்னு நான் காட்டுறேன். இதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் 1 அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, யூஸ் பண்ணுறதுக்கு 1 அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு சுடு தண்ணி போட்டு அதில் உப்பு மட்டும் போட்டு கலந்து வச்சுருக்கேன். 20 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து வச்சுட்டிங்க அப்படின்னா 20 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு நம்ம பன்னீர் க்யூப்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பன்னீர் வச்சு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் பிரியாணி, பன்னீர் 65, இன்னும் நிறைய பன்னீர் ரெசிபிஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷாம்லாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.